Let the celebrations begin. One India Howzat நேயர்கள் அனைவருக்கும் மாட்டோட வணக்கம். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து அப்படின்னு நினைச்சாலே வந்து ஒட்டுமொத்தமா அந்த கர்ஸ் ஒன்று இருக்கும். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த 2019 அந்த மாதிரி டைம்லேருந்து நியூசிலாந்து வந்து எப்படியோ இந்தியாவை பீட் பண்ணிடுவாங்க இன்டர்நேஷனல் லெவலில் அப்படின்ற ஒரு கர்ஸ் இருந்துச்சு. இது வந்து இந்தியாவுக்கு மட்டும், அதாவது மென்ஸ் இன்டர்நேஷனலுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது, விமன்ஸ் இன்டர்நேஷனலுக்கும் இருக்குது. எதுக்கு இப்போ விமன்ஸ் இன்டர்நேஷனலை பற்றி இழுக்கிறேன் அப்படின்னா, உமன்ஸ் டி20 வேர்ல்ட் கப் வந்து இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பங்களாதேஷ்க்கு வந்து முதல் மேட்ச் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஸ்ரீலங்காக்கு இருக்குது, அப்புறம் ஸ்காட்லாண்டுக்கு மேட்ச் இருக்குது. பங்களாதேஷ் ஸ்குவாட்ல தான் ஃபர்ஸ்ட் மேட்ச், ஸோ அதுக்கு வந்து ஸ்ரீலங்கா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாளைக்கு நமக்கு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து இடையே மேட்ச் இருக்குது. ஸோ இந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் இடையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்க போகுது. எதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 வந்து உலகக்கோப்பை நடந்தது. அந்த உலகக்கோப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மேட்ச்மே வந்து நியூசிலாந்து பயங்கரமான ஒரு டாமினேஷன் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து எனக்கு தெரிஞ்சு 3 மேட்ச்மே வின் பண்ணி அடுத்த மேட்ச் வந்து ஜெயிக்கக்கூடிய கட்டத்தில் வந்து இருந்திருந்தாங்க. பட் ஆனால் ஷீகா பாண்டே மூலமாக வந்து இந்தியா வந்து வின் பண்ணாங்க. அது February 9, 2020 இஃப் ஐம் நாட் ராங் டேட் முத கொண்டு. ஸோ அந்த மேட்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பால் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் இந்தியா வந்து செமி போனாங்க. ஸோ இதோட ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது. முக்கியமாக வந்து இந்த ரெக்கார்டுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, அதில் மூணு பேர் அமிதாக்கர், ஜியூஸ் பேட்ஸ், சோஃபி டிவைன். ஸோ இவங்க மூணு பேருமே சேர்ந்து தான் வந்து இத்தனை நாளாக ஒட்டுமொத்த இந்தியாவுமே சேர்த்து பொட்டலம் கட்டிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக இதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து 2020 அகேன்ஸ்ட் நியூசிலாந்து ஜெயிச்சது என்ன ஒரு காரணம் அப்படின்னா ஸ்பின் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அந்த இடத்துல வந்து ராஜேஸ்வரி கேக்வாடு, தீப்தி சர்மா அந்த மாதிரி ஒரு நல்ல தரமான ஒரு ஸ்பின்னர்கள் இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான வித்தையை காமிச்சு ஷீகா பாண்டே மூலமாக கடைசி ஒரு வரையும் இழுத்துட்டு கொண்டு போய் ஃபைனலாக வந்து வின் பண்ணாங்க. வின் பண்ணது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செமியுமே வந்து போனாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அதே மாதிரி தான், இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சோபி டிவைன் கேப்டனாக வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த இடத்துல வந்து லியூஸ் பேட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அமித கேராக இருக்கட்டும், இல்லை வந்து அடுத்து நம்ம சோபி டிவைனாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய லெவலில் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இருக்கிறாங்க. இவங்களை எதிர்த்து எப்படி நம்ம இந்தியன் கேர்ள்ஸ் வந்து விளையாட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்தியன் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க அதில் முக்கியமான ஒரு 4-5 பேர் வழக்கமாக சொல்லுவாங்க எல்லாருமே, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா, ஹர்மன்பிரீத் கவுர் அப்படி இப்படின்னு. ஆனால் ஹர்மன்பிரீத் கவுரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து சரியில்லைங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பிளேயர், ஒரு லெஜெண்டுக்கு ஈக்குவலான பிளேயர் ரொம்ப நாளாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் வச்சுக்கிட்டு இருந்தாலும், ஆனால் இருந்தாலுமே எனக்கு என்னென்னா ஹர்மன்பிரீத் வந்து ரீசன்ட் டைம்ஸில் வச்சு பார்த்துட்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலையுமே வந்து பார்க்கும்போது நாக் அவுட்ஸை ஸ்மிருதி மந்தனாவோட ரெக்கார்ட்ஸ் வேறு, ஷஃபாலி ரெக்கார்ட்ஸ் வேறு, ஹர்மன்பிரீத் கவுர் ரெக்கார்ட்ஸ் வேறு. முக்கியமாக வந்து இதுக்கு முன்னாடி ஆன டி20 வேர்ல்ட் கப் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமிமா ரொட்ரிக்ஸ் ரொம்ப இளம் வயதாக இருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டு ஸ்டேஜ், அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கெரியரில் வந்து வராங்க. ஸோ அப்படி இருக்கப்போது இப்போ இருக்கிற இந்தியாவோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக எதிர்த்து ஆட முடியும்னா கண்டிப்பாக ஆட முடியும். பட் ஆனால் ப்ரெஷர் மட்டும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம இந்தியன் கேர்ள்ஸ் வந்து அட்டிச்சு தும்சம் பண்ணிடுவாங்க அப்படின்றத வந்து சீரியஸ்லி ஒன் ஆஃப் பெஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க ப்ரெஷர் ஹேண்டிலிங் மட்டுமே வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு வேர்ல்ட் கப்லையுமே வந்து அவங்க அந்த தப்பு தான் பண்ணுறாங்க. ஏஷியன் கேம்ஸில் வந்து மிஸ் ஆனது காரணமே வந்து அந்த ஒரு விஷயம் தான். கடைசி நேரத்தில் வந்து அவ்வளோ தூரம் கடைசியாக கொண்டு போய் விடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முக்கியமாக ஸ்மிருதி மந்தனா மேலே மறுபடியும் நான் சொல்கிறது என்னன்னா நாக் அவுட்ஸில் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு இப்போ இதுலேருந்தே அந்த ப்ரெஷர் விஷயத்தை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற விஷயம் தான் வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெமிமா ரொட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயங்கா பாட்டில், இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த டி20 உலகக்கோப்பையில் மிகப்பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டாக இருப்பாங்கன்றது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். அகேன்ஸ்ட் நியூசிலாந்துமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு துபாயில் நடக்குது. ஸோ துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேபி ஒரு பேஸ் ஃப்ரெண்ட்லி தான் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் முதல் சதத்து வந்து கேஎல் ராவல் தான் அப்போ அடிச்சாப்ல. ஸோ இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அப்படி இருக்கும்போது அதே கிரவுண்டில் தான் வந்து இப்போது மேட்ச் ஆரம்பிக்க போகுது வித் ஆடியன்ஸ். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் இருக்காது. இப்போ வரைக்கும் பிச்சும் ஒரே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி வந்து ரிப்போர்ட் மூலமாக தெரிஞ்சிருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை இந்தியா வந்து கண்டிப்பாக டாமினேஷன் பண்ண வேண்டியதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். அருந்ததிடி, பூஜா வஸ்டகர், அதுக்கப்புறம் வந்து ரேணுகா சிங், தாக்கூர், 3 ஃபாஸ்ட் பாலர்கள் லைன் அப்பில் இருப்பாங்க. தீப்தி சர்மா அப்புறம் ராதா யாதவ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்ரேயங்கா பாட்டிலும் நீடிப்பாங்க மூணு ஸ்பின்னர் அப்படின்றது வந்து என்னோட ப்ரிடிக்ஷனாக இருக்குது. பட் பார்ப்போம். இங்கிட்ட வந்து அமிலாக்கர், அதுக்கப்புறம் லூஸ் பேட், சோஃபி டிவைன், அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 பேர்களை வந்து அவங்கள ஒன் ஆஃப் பெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுமே வந்து ஒட்டுமொத்த விஷயம் பண்ணுவாங்கன்றது வந்து என்னோட ப்ரிடிக்ஷனாக இருக்குது. பார்க்கலாம். எனக்கு வந்து வளர்ந்து தர வந்து இந்தியா வந்து ஒரு 55, நியூசிலாந்து ஒரு 45 அப்படின்ற மாதிரி நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து நாளைக்கு மேட்ச்ல தெரிஞ்சுப்போம். வேற ரெடி நான் உங்களை சந்திக்கிறேன். ஆட்சி தான், வணக்கம். இன்னும் பவுன் வண்ணங்களுடன் கொண்டாடு தச்சு நைசல்ஸ் ஆடைகளுடன்.